அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, இவங்க நல்லா இருந்தால் ஜாதகம் ஓகே இல்லைன்னா. இதுதான் நம்ம இன்றைக்கி பேச இருக்கின்ற தலைப்பு. என்ன நல்லா இருக்கணும், என்ன நல்லா இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரலாக அந்த கேள்வி எழும். ஒரு ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருக்கோ அமைப்பு இல்லையோ, சில குறிப்பிட்ட கரணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கரண அதிபதிகள் சரியாக இருந்தாங்கன்னா அந்த ஜாதகம் எப்படியாப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் பொழைச்சிக்கும். ஆக்சிஜன் மாதிரி எப்படி இருந்தாலும் அடி ஆயிடுவாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு எந்த அமைப்புமே இல்லாமல் ஜாதகம் பாதிக்கப்படுறது இருக்குது. இப்போ கரணம் வந்து 11 கரணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க. அவங்க மட்டும் ஜாதகத்தில் துளி கூட கெட்டிருக்கக்கூடாது. கெட்டு இல்லாமல் இருந்தாங்கன்னா, நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகம் உயிர் பிழைத்து கொள்ளும். அது எப்படி, என்ன கிரகம், என்ன அதிபதின்னு நம்ம பார்க்குறோம். பவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் கெட்டு போகக்கூடாது, வலுவாக இருக்கணும், நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது. பாலவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கெட்டு போகக்கூடாது, நீசமாகக்கூடாது, அஸ்தமாகக்கூடாது. கௌலவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி நீசமாகக்கூடாது, அஸ்தமாகக்கூடாது. தைதுலகரணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் நீசமாகக்கூடாது, அஸ்தமாகக்கூடாது. கரசைகரணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நீசமாகக்கூடாது, அஸ்தமாகக்கூடாது. வனிசையில் பிறந்தவங்களுக்கு சூரியன், சகுனி கரணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான், சதுஷ்பாதம் கரணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான், பத்திரகரணத்தில் பிறந்தவங்களுக்கு கேது, நாகவம்சத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு, கிம்ஸ்து குணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன். இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்தந்த கிரகங்கள் அதிபதியாக வரும். அந்தந்த அதிபதிகள் அந்த ஜாதகத்தில் எப்பயுமே நல்ல நிலைமையில் இருக்கணும், நட்பான வீட்டில் இருக்கணும், அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது, வக்ரமாக இருக்கக்கூடாது, நீசமாக இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படியே வக்ரமாகி பகை வீட்டில் இருந்தால் கூட குரு பார்த்தார்னா அவர் எப்படியா இருந்தாலும் அந்த ஜாதகம் புடைத்து கொள்ளும். மொத்தத்தில் கர்ணநாதன் அப்படிங்கிறவர் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய உந்து சக்தி. அந்த உந்து சக்தி எப்பயுமே கெடாமல் இருக்கணும். கெடாமல் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகம் ஜெயித்து கொள்வது நிச்சயமான உண்மை. ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் என்ன கர்ணம்னு பாருங்கள். அந்த கர்ணத்துக்கு உண்டான அதிபதி எந்த நிலைமையில் இருக்காருன்னு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இருந்தார்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகம் எந்த சூழ்நிலையிலும் மேல் நோக்கி வந்து வாழ்க்கையில் ஜெயித்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. ஆக உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவீர்கள். நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.